ஆக்டர் டெல்லி கணேஷ் வயது மூப்பு மற்றும் உடல்நல குறைவால காலமாயிட்டாரு. நேற்று நைட்டு 11:30 அளவுல தான் இறந்து போயிருக்காரு. மேலும் அவருக்கு 80 வயது ஆகுது. வணக்கம், என் பேர் மகா டெல்லி கணேஷ். நான் நடிகர் டெல்லி கணேஷோட பையன். அப்பாவுக்கு 80 வயசு ஆச்சு. நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக சதாபிஷேகம் கூட பண்ணியிருந்தோம், 80 கல்யாணம் கூட பண்ணியிருந்தோம். நடுவில் திடீர்னு கொஞ்சம் ஒரு வயசின் காரணமாக ஒரு சில எலிமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அண்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாமே போயிட்டே இருந்தோம். நேற்று நைட்டு சடனாக ஒரு மாத்திரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுப்பும்போது மூமெண்ட் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் டாக்டரை கூப்பிட்டு நாங்கள் செக் பண்ணும்போது டாக்டர் கன்ஃபர்ம். ஸோ அதுதான். டெல்லி கணேஷோட சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு. அவர் கூட பிறந்தவங்க மொத்தம் 11 பேர். அதில் 9 பேர் ஆண்கள், 2 பேர் பெண்கள். மேலும் டெல்லி கணேஷ் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி விமானப்படையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். 1964 1974 வரைக்கும் விமானப்படையில் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறமா தான் விமானப்படையிலேருந்து விலகி சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதுக்கப்புறமா டெல்லி கணேஷ் அப்படின்ற பேரை அவருக்கு கொடுத்து பிரவேசம் அப்படின்ற படம் டாக்டர் கே பாலச்சந்திரன் தான் நடிக்க வச்சிருந்தாரு. அவர் மூலமா தான் இவர் சினிமாவுக்கு அறிமுகமாயிருந்தாரு. அதை தொடர்ந்து நடிகர், வில்லன், காமெடியன், குணச்சித்திர வேடம் அப்படின்னு சொல்லிட்டு பல கதாபாத்திரத்துல நடிக்க ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட தமிழ் சினிமால 400 மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. நிறைய விதமான கேரக்டர்ல கூட நடிச்சிருக்காரு. ஆனா என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கிற டெல்லி கணேஷ் எவ்வளோ பணம் கொடுத்தாலோ இறந்து போகிற மாதிரி சீன் எல்லாம் வச்சா நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. யாரையாவது படுக்க வச்சு மாலை போட்டுக்கோங்க, என்னை படுக்க வச்சு மாலை போடுறது அழுகிறதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன், நீங்கள் கொடுக்குற காசுக்கு அதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. மேலும் நிறைய காசு கொடுத்தா பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால், நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் நான் பண்ண மாட்டேன், இறப்பு மேலே யாருக்கும் பயம் இல்லை, இந்த தேதியில் இறந்துடுவேன் அப்படின்னு சொன்னால் பயப்படாதவங்க இருக்க மாட்டாங்க, இறப்பு என்பது திடீர்னு வரது தான், மரணம் அப்படின்றது நிரந்தரம், அது தெரியாத வரைக்கும் நம்ம ராஜாதான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில நேற்று நைட்டு இவர் இறந்து போனது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் இவரோட இந்த இறப்புக்கு திரைத்துறைய சார்ந்தவங்க மற்றும் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க.